بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد إن رأى إن دا ما عند மற்றும் இந்த நிகழ்வை இந்த அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தின் செய்திகளை இங்கு செய்யமடுப்பதற்காக வந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவருக்கும் முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அலமதுல்லா நாம் புனிதமான ஒரு இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹுடைய இல்லம் மஸ்ஜிதிலே அவனுக்கு விருப்பமான அவனுடைய மார்க்கத்தை கற்கின்ற அந்த செயற்பாட்டிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் அதே நேரம் இன்று வியாழ் வெள்ளிக்கிழமை இரவு இதுவும் மிகவும் அருள் பொருந்திய ஒரு நேரம் எனவே இந்த நேரம் சிறப்பானது இந்த நேரத்திலே நாம் மார்க்கத்தை கற்பதனூடாக மலக்குமார்கள் எமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எம்முடைய அந்தஸ்துக்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை எமக்காக மலக்குமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு இன்று எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு நவீன சவால்களுக்கு மத்தியில் நம் சந்ததிகள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நவீன சவால்கள் என்பது இந்த தலைப்பு உண்மையிலே மிகவும் விரிவாக விசாலமாக பேசப்பட வேண்டிய தலைப்பு இருந்தாலும் இந்த நேரத்தை இந்த சபையை கொண்டு இந்த தலைப்பின் முக்கியமான சில விடயங்களை சிந்தனைக்காக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே இன்றைய நவீன உலகை பொறுத்தவரையிலே இன்றைய நவீன உலகிலே பல விதமான சவால்களை இந்த மனித சமூகம் எதிர்கொண்டு இருக்கிறது அந்த சவால்களை நாம் நாம் பட்டியலிட்டு பார்த்தால் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது அது நாம் சந்திக்கின்ற எதிர்நோக்குகின்ற சவால்களாக இருக்கலாம் எம்முடைய பிள்ளைகள் ஏனையவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களாக இருக்கலாம் அத்தனையும் நாம் பட்டியலிட்டால் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் எனவே சுருக்கமாக அதனுடைய சில முக்கியமான இந்த தலைப்புக்கு பொருத்தமான விடயங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டலாமான்னு நினைக்கின்றேன் உண்மையிலே நவீன சவால்களுக்கு மத்தியில் நம் சந்ததிகள் நம் சந்ததிகள் என்கின்ற பொழுது எம்முடைய பிள்ளைகள் எம்மை தொடர்ந்து வருகின்ற அனைவரும் எம்முடைய சந்ததிகள் எனவே அவர்கள் எப்படியான சவால்களை இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்கிறார்கள் உண்மையிலேயே காலத்துக்கு காலம் காலம் வித்தியாசப்பட்டு கொண்டே வருகிறது ஆரம்பம் நபிமார்களுடைய காலம் என்பது வேறு ரசூலுல்லாய் சல்லல்லாஹலே செல்லம் அவர்களுடைய காலம் வேறு அவர்கள் எதிர்நோக்கிய சவால்கள் பிரச்சினைகள் வேறு அதே போன்று அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் இப்படி இந்த காலகட்டங்கள் ஒவ்வொன்றிலும் வருகின்ற சவால்கள் வித்தியாசமானவை அந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான ஒரு அறிவு எம்மிடம் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே அல் குர்ஆன் இந்த அனைத்துக்கும் அழகாக வழிகாட்டுகிறது சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் இந்த உலகிலே சவால்கள் இல்லாத எந்த மனிதரும் கிடையாது சவால்களை எதிர்நோக்காத எந்த மனிதனும் இந்த உலகத்திலே பிறந்து மரணிக்க முடியாது என்கின்ற அளவுக்கு எல்லோரும் நாம் சவால்களை எதிர்கொள்கின்றோம் அந்த சவால்களை எவ்வாறு வெற்றிகரமாக முறையடிப்பது என்பதிலே தான் என்னுடைய திறமை எம்முடைய அறிவு எம்முடைய நுணுக்கம் தங்கியிருக்கிறது இதற்கு அல் குரான் சுண்ணா மிக தெளிவாக எமக்கு வழிகாட்டுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று எம்முடைய சந்ததிகள் எம்முடைய பிள்ளைகள் எவ்வாறான சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள் என்றால் மிக பிரதானமாக எம் எமக்கு சில விடயங்களை சுட்டிக்காட்டலாம் உதாரணமாக போதைப் பொருள் பாவனை அதே போன்று நவீன தொடர் தொழில் சாதனங்கள் ஸ்மார்ட்போன் அதை அதே போல் ஏனைய அவர்கள் பயன்படுத்துகின்ற ஏனைய சாதனங்கள் அதே போன்று அவர்கள் தொடர்பு கொள்கின்ற ஏன் நபர்கள் அவர்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் ஏனைய சமூகத்தில் இருக்கின்ற ஏனைய மனிதர்களாக இருக்கலாம் இவர்களிடமிருந்தும் இருந்தும் பலவிதமான சவால்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அதே போன்று அவர்களுடைய பண்பாட்டிலே மிக பாரிய வீழ்ச்சி இருக்கிறது அவர்கள் நல்ல விடயங்களை தன்னுக்குள்ளே எடுத்துக்கொள்வதை விட தீயவற்றை கேடான விடயங்களை தமக்கு உள்ளே எடுத்துக்கொள்கிறார்கள் இது எம்முடைய பிள்ளைகள் எம்முடைய சந்ததிகள் எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா அல்குர்வானிலே இந்த குழந்தை செல்வங்களை பற்றி சொல்கின்ற பொழுது பல இடங்களிலே வித்தியாசமாக அவற்றை வர்ணிக்கின்றான் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்லுகின்றான் குசம திவல் ஆர் குமா யஷா வுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வானம் பூமியுடைய ஆட்சி அல்லாவுக்குரியது குமார் அவன் நாடியவற்றை படைக்கின்றான் யஷா அவன் நாடியவர்களுக்கு அவன் கொடை கொடுக்கின்றான் கிஃப்ட் கொடுக்கின்றான் அன்பளிப்பு பரிசு வழங்குகின்றான் என்று அல்லாஹத்தாலா சொல்கின்றான் இங்கே குழந்தைகளை பிள்ளைகளை வழங்குகின்ற அந்த சொற்பிரயோகத்தை அல்லாஹாலா ஒரு கிஃப்டாக ஒரு அன்பளிப்பாக அல்லாஹாலா இங்கு வர்ணிக்கின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நேரடியார்களே இந்த குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹு தாலா எமக்கு வழங்குகின்ற அருட்குடை கிஃப்ட் அன்பளிப்பு எனவே அந்த அன்பளிப்பை நாம் எவ்வாறு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எவ்வாறு நாம் வழிகாட்ட வேண்டும் என்ற விடயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அன்பளிப்பை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் அதனை மிக பக்குவமாக கையாள வேண்டும் அன்புக்குரிய சகோதரி அல்லாஹுடைய நல்லடியார்களே அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான் அல் நாற்பத்தி ஆறாவது வசனம் செல்வங்கள் அதே போல தன்னுடைய பிள்ளைகள் அல்லஹா சொல்லுகின்றார் எனவே அல்லாஹ் கிஃப்ட் வர்ணிக்கின்ற அதே நேரம் இது ஒரு அழகு ஜீனத் என்று அல்லாஹ் அல்லாத்தான் அதே போன்று மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றான் சுரத்து நகலுடைய எழுபத்தி இரண்டாவது வசனம் والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفدة ورزقكم من الطيبات الله أنغلك أنغلي جودي هلاها بديت ركن ران أدي فون رو أنغلودي جودي هلي رند الله كلن هلي تارهن ران ورزقكم من الطيبات وفضلناكم அஃப் பில்பாத்திலியு மினு நவோபி நியமத்தில்லா இஹும் அக்ஃபூரூ இங்கு அல்லாஹ் நியாமத் குழந்தைகள் எமக்கு தரப்பட்டிருக்கின்ற நியாமத் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று மற்றொரு இடத்திலே குழந்தைகளைப் பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கான ரஹ்மத் அருட்கொடை அருப்கொடை என்று சொல்லி சொல்கிறான் சுரதுல் மரியம்லே சொல்கின்ற பொழுது கஃப் ஹாயா ஐன் சாத் குழந்தைகள் ரஹ்மத் என்று சொல்கின்றான் எனவே இங்கு அல்குரானில் அல்லாஹ் நான்கு விதமாக இந்த குழந்தைகளை வர்ணிக்கின்றான் எம்முடைய பிள்ளைகளே அல்லாஹ் அவர்களுக்கு நான்கு விதமான பேர்களை கொண்டு எமக்கு அறிமுகம் செய்கின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே நாம் சிந்திக்க வேண்டும் எம்முடைய குழந்தைகளை அந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்த்திருக்கின்றோமா என்னுடைய பிள்ளை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அது எனக்கு தரப்பட்டிருக்கின்ற அருள் அது ஒரு நியமச் அது ஒரு அது ஒரு கிஃப்ட் என்ற இந்த பார்வையிலே நாம் பார்த்துருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஏன் அல்லாஹு தாலா இவ்வளவு சிறப்புகளை இவ்வளவு அழகிய பேர்களை கொன்று அவர்களை எமக்கு அறிமுகம் செய்கின்றான் ஏன் என்று சொன்னால் நபிசல்லாஹ்ஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மரண் ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால் அவனுக்கு நான்கு விடயங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்லும் ஏனி அனைத்தும் திரும்பிவிடும் அதிலே மிக முக்கியமான ஒன்று வலதுன் சாலிஹுன் எது உமக்காக பிரார்த்திக்கின்ற உம்முடைய பிள்ளை உமக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு சாலிஹான பிள்ளை என்று நபிசல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த பிள்ளையாக எம்முடைய பிள்ளையை நாம் விட்டு செல்ல வேண்டும் இதுதான் இதுதான் எம்முடைய வாழ்வை எம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு எய்மாக இலட்சியமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் தன்னுடைய கபரை பிரகாசிக்க வைக்கின்ற ஒரு பிள்ளையாக தன்னுடைய பிள்ளை இருக்க வேண்டுமே என்னுடைய கபருக்கு நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக எனக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்க வேண்டுமே அந்த எதிர்பார்ப்பு எம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் குழந்தை வளர்ப்பிலே இந்த பார்வை எமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் எம்முடைய குழந்தைகளை அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக நபிசல்லாஹ் சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மிகச்செளியாக வாழ் வாழக்கூடிய அந்த குழந்தையாக எம்மால் இந்த உலகத்தை விட்டு செல்ல முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எனவே இங்கு குழந்தை வளர்ப்பு என்பது பேரண்டிங் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதற்கு இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு இடத்தை வழங்கியிருக்கிறது குழந்தைகளை பராமரித்தல் குழந்தைகளை வளர்த்தெடுத்தல் இந்த பூமிக்கு பிரயோஜனமானவர்களாக அவர்களை இந்த பூமியிலே விட்டுச் செல்லுதல் என்பது இஸ்லாத்துடைய பார்வையிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது நாம் எம்முடைய ஆசைகளுக்காக குழந்தைகளை பெற்றுவிட்டோம் அவர்களை அவர்கள் விரும்பியபடி அவர்கள் வளர்ந்து வாழ்ந்துவிட்டு செல்லட்டும் என்ற பார்வை ஒரு முஸ்லீம் இடத்திலே இருக்க முடியாது இங்கு அமர்ந்திருக்கின்ற நாம் எல்லோரும் இந்த விடயத்தை எம்முடைய ஆள் மனதிலே உள்வாங்க வேண்டும் நாம் எவ்வளவு தொலை தூரம் என்னுடைய குழந்தையை விட்டு பிரிந்திருந்தாலும் அந்த குழந்தையுடைய அந்த குழந்தை அந்த நோக்கத்தை அடையக்கூடிய குழந்தையாக வளர்த்தெடுப்பதிலே மிக கவனம் செலுத்த வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுடைய நேரடியார்கள் எம்முடைய உண்மையிலேயே குழந்தைகளை வளர்த்தெடு வளர்த்தெடுப்ப வளர்த்தல் என்பது குழந்தைகளை பராமரித்தல் என்பது மிகப்பெரியதொரு கலையாக இருக்கிறது வெறுமனே வாழ்க்கை இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தை என்ன செய்யும் இந்த காதலை கேட்டு இந்த காதலை ஒற்று உண்மையிலே வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை என்பது சொல்லி கொடுத்தா விளங்காது வாழ்க்கையை வாழ்ந்தா தான் விளங்கும் வாழ்க்கை வாழ்றதுக்குத்தான் இருக்குது நாம் எவ்வாறு வாழ்கிறோமோ அதனைத்தான் அந்த குழந்தை பிரதிபலிக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரளி அல்லாஹுடைய நல்லடியார்களே கண்மணி நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு ஃபித்ரா எல்லா பிள்ளைகளும் எல்லா குழந்தைகளும் அது இயற்கையிலே தான் பிறக்கிறது அது இயல்பு நிலையிலே தான் பிறக்கிறது அதற்கு நல்லது எது தீயது எது என்பது அந்த குழந்தை அறியாது அபவாஹு யு ஹவ்விதானிகி ஔயு நசுரானிகி ஔயு மஜ்ஜிசானிகி என்று சொன்னார்கள் அந்த பெற்றோர்கள்தான் அந்த குழந்தையாகவோ அல்லது நசராணியாகவோ அல்லது மஜூசியாகவோ மாட்டுகிறார்கள் என்று நபி நபிசல்லா அலிஸ்லமர்கள் மிகத் தெளிவாக சொன்னார் எனவே இங்கு தந்தை மாத்திரம் தாய் மாத்திரம் தான் குழந்தையை வளர்க்க வேண்டும் தந்தைக்கு இந்த பொறுப்பும் கிடையாது தந்தை வெறுமனே தொழில் செய்து சம்பாத்தியம் செய்து குழந்தைகளை செலவு செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல தந்தையுடைய பொறுப்பு அதே போல தந்தை தான் குழந்தையை பராமரிக்க வேண்டும் தாய்க்கு அந்த பொறுப்பு கிடையாது என்பதல்ல இங்கு அபவாகு என்று இருவரையும் சேர்த்துத்தான் அம்சல்லா அலிசல்லமர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே இருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது அந்த குழந்தையை மிகச்சரியாக வழிநடாத்துவதிலே தாய்க்கும் தந்தைக்கும் பொறுப்பு இருக்கிறது தாயும் தந்தையும் மிக கவனமாக அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதிலே கரிசனை செலுத்த வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே இதற்கு பலவிதமான வழிகாட்டல்களை ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் தாய் தாய்மார்களுக்கு தந்தைமார்களுக்கு பெற்றோர்களுக்கு என்று திருமணத்துக்கு முன்னால் திருமணத்துக்கு பின்னால் என்று பல விதமான வழிகாட்டல்கள் வழங்கப்படுகின்றன அவற்றை நாம் கற்க வேண்டும் குழந்தையை எவ்வாறு நவீன இந்த காலத்திலே நாம் எவ்வாறு குழந்தையை வைத்து வளர்ப்பது அந்த சவால்களை எவ்வாறு அந்த குழந்தை புரிந்து அவற்றிற்கு அவற்றை எதிர்கொள்வது எவ்வாறு என்பதை அந்த குழந்தைக்கு நாம் கற்பிக்க வேண்டும் அவற்றை மிகச்சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர் எல்லாருடைய நல்லடியார்களே வரலாற்று நடிகளும் நல்ல குடும்பங்களுடைய சரித்திரங்கள் இருக்கின்றன நபிமார்கள் எவ்வாறு குழந்தைகளை வளர்த்தார்கள் நபிமார்கள் அவருடைய குழந்தைகளை எவ்வாறு இந்த உலகத்துக்கு சாலையானவர்களாக தந்துவிட்டு சென்றார்கள் கண்மணி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்கள் அதேபோன்று யாக்குப் அலிசலாம் யூசுஃப் அலிஹிஸ்லாம் இவ்வாறு நபிமார்கள் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய குழந்தையை வளர்த்தெடுத்தார்கள் என்ற விடயங்களை நாம் கற்க வேண்டும் அதேபோன்று சஹாபாக்கள் எவ்வாறு தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தெடுத்தார்கள் அதே போன்று தாபீன்கள் இமாம்கள் எவ்வாறு தன்னுடைய குழந்தைகளை அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக ஆற்றல்கள் அறிவு மிக்க குழந்தைகளாக எவ்வாறு இந்த உலகத்திலே விட்டு சென்றார்கள் என்பதை நாம் கற்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரளி அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு சம்பவம் ஒரு சேகரத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்றார் இந்த காலத்தில் மதரசாக்கள் நிறைய இருக்குது அல் குர்வான ஹதீஸ படித்து கொடுக்கிறதுக்கு நிறைய மதரசாக்கள் இருக்குது ஆனால் எந்த மதரசாக்கள்லேயும் இமாம் ஷாஃபி உருவாகலையே எந்த மதரசாலேயும் இமாம் அபு ஹனீஃபா உருவாகலையே அப்படியானவர்களை இந்த மதரசாக்கள் உருவாக்குதில்லையே என்று சொல்லி அவர் வந்து கேட்குற நேரம் அந்த ஷேக் சொல்கிறாரு அந்த இமாம் ஷாஃபி உருவாகிறதுக்கு முதல் இமாம் ஷாஃபியுடைய தாய் உருவாகணும்னு சொல்லி சொல்கிறார் இது முக்கியமான ஒரு விடயம் அதாவது அந்த தாய் எவ்வாறு அந்த குழந்தையை வள கனவு கண்டாரோ தன்னுடைய குழந்தை எவ்வாறு வர வேண்டும் என்று அந்த தாய் கனவு கண்டாரோ அவ்வாறு அந்த குழந்தை வந்தது இமாம் ஷாஃபியாக அந்த குழந்தை வந்தது எனவே இமாம் ஷாஃபி உருவாவதற்கு தன்னுடைய அவருடைய தாய் மிக பிரதானமான காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர் ஃபலஸ்தீனிலே பிறக்கிறார்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் பலஸ்தீன் ஹஸா பிரதேசத்தில் பிறக்கிறார்கள் அவருடைய தந்தை மரணித்ததன் பிறகு இமாம் ஷாஃபியை தூக்கி கொண்டு அவருடைய தாய் மக்கா தவாஃப் செய்வதாக மக்கா நோக்கி வருகிறார் அங்கே மக்காவிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே ஒரு இமாம் ஒரு அத்தாயபின் ரபாகின்ற ஒரு இமாம் ஒரு ஷேக் ம மக்கரத்திலே அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான தெளிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு வருகின்ற சந்தேகங்களுக்கான தீர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பார்த்த அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தன்னுடைய மகனை கையிலே ஏந்திக்கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்னுடைய மகன் இந்த உலகத்துக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடு அன்புக்குரிய சகோதரர்களே இன்று இமாம் ஷாஃபியை தெரியாத எந்த நபரும் கிடையாது என்கின்ற அளவுக்கு மிக பிரபலமான ஒரு இமாமாக என்று காட்சி தருகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் அந்த தாயுடைய எய்மாக அவருடைய இலக்காக இருந்தது அதனை அவர்கள் அந்த குழந்தையை எவ்வாறு வரவேண்டும் என்ற அந்த ஆசையை அவர்கள் அல்லாவிடத்திலே முன்வைத்தார்கள் அல்லாஹுத்தாலா அப்படியானது ஒரு சாதையான பிரயோஜனமான இந்த 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 பூமிக்கு நன்மை பயக்கக்கூடிய இஸ்லாத்துடைய கல்வியை இந்த உலகம்பூராகவும் பரப்பக்கூடிய ஒரு இமாமை இந்த உலகத்துக்கு தந்துவிட்டு சென்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நிலடியார்களே எனவே சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை முடிக்கலாம் நினைக்கின்றேன் உண்மையிலேயே பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நாம் சில முக்கியமான நுணுக்கமான சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது குழந்தைகளோடு நாம் நேரம் செலவு செய்ய வேண்டும் எம்முடைய நேரங்களிலே நியாயமான அளவு குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் நாம் சம்பாதிக்கிறோம் எமக்கு நேரம் இல்லை தொழிலுக்கு போனால் திரும்பி வந்தா நைட்ரஸ்ட் திருப்பி அடுத்த நாள் என்கின்ற அளவுக்கு ஒரு தந்தை இருந்தால் அந்த தந்தையுடைய பொறுப்பு என்ன அந்த குழந்தையை வளர்க்கின்ற விடயத்தில் அந்த தந்தையுடைய வகிபாகம் என்ன அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் அவ்வாறு சொல்லவில்லை பிள்ளையோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்னுடைய நேரத்திலே பெருமதியான நேரமாக அந்த நேரத்தை ஆக்கி கொள்ள வேண்டும் அந்த குழந்தையை அவர்களோடு பேச வேண்டும் அவர்களோடு உரையாட வேண்டும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வுகளை நாம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வயது வரக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் வரும் வயதுன்றதை விட ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் வரும் வித்தியாசமான கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கு மிகச்சரியாக நாம் விடை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை எதிர்காலத்திலே அந்த விடைக்கு ஏற்றாற் போல் தாம் கொடுக்கின்ற அந்த பதிலுக்கு ஏற்றாட் போல தன்னுடைய செயற்பாடுகளை அமைத்துக்கொள்ளும் வெறுமனே நாம் அந்த அந்த கேள்வியை தட்டிவிட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதனை நிராகரித்து விட்டோமேயாக இருந்தால் அந்த அந்த கேள்விக்கான விடையை பிறதோரிடத்திலே அந்த குழந்தை நாடி செல்லும் இது ஒரு குழந்தையுடைய இயல்பு எனவே அந்த குழந்தைக்கு நாம் மிகச்சரியாக வழிகாட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நாம் அந்த கேள்விகளுக்கு மிகச்சரியாக பதில் சொல்ல வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலும் அவர்கள் சரிவிட முடியாத அளவுக்கு மிகச்சரியான பதிலை அவர்களுக்கு கொடுக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை எந்த இடத்திலும் நெறி பிறந்து செல்லாது என்று அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லார்கள் அதே போன்று அவர்களோடு நாம் விளையாட வேண்டும் அவர்களோடு நகைச்சுவையாக இருக்க வேண்டும் அவர்களோடு செல்லமாக விளையாட வேண்டும் இதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது சஹாபாக்களுடைய நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்கள் குழந்தைகளோடு மிக செல்லமாக இரக்கமான பொழுதுகளை கழித்திருக்கிறார்கள் அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும் சிறிய பயணமாக இருந்தாலும் அவர்களோடு கூட்டிச் செல்ல வேண்டும் அவர்களுக்கு சில விடயங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் இவ்வாறு அவர்களோடு அந்நியோன்னியமாக நாம் பழகுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் நம்மை அவர்கள் ஒரு ரோல் மாடலாக கொள்வார்கள் நம்மை ஒரு முன்மாதிரியாக தந்தையை ஒரு முன்மாதிரியாக அவர்கள் கொள்வார்கள் தாயை ஒரு முன்மாதிரியாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் மிக பொசிட்டிவான மிக முக்கியமான ஒரு விடயம் தன்னுடைய தந்தை தனக்கு முன்மாதிரி என்கிற ஒரு குழந்தை சொல்லுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தந்தை வெற்றி பெற்ற ஒரு தந்தையாக இருப்பார் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே அதே போன்று அவர்களுக்கு நாம் நல்ல சூழலை அமைத்து கொடுக்க வேண்டும் உண்மையிலேயே குழந்தைகள் அந்த சூழல்களுக்கு ஏற்றாற்போல் வளர்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மிகச்சிறந்த சூழலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் நாம் தொலை தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் வளர்கின்ற அந்த சூழல் அவர்களுடைய பண்பாடுகளை வளர்க்கின்ற சூழலாக அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற சூழலாக நல்ல அறிவை நல்ல ஆற்றல்களை அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற சூழலாக அந்த சூழலை அவர்களுக்கு ஆக்கி கொடுக்க வேண்டியது தாயுடையும் தந்தையுடையும் பொறுப்பாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நெல்லடியார்களே இறுதியாக நாம் அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிலாக மீன் என்று வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிரார்த்தனை என்பது ஒரு ஆயுதம் எனவே அந்த குழந்தை வளர்க்கின்ற விடயத்திலே குழந்தைகளுக்காக அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த குழந்தையை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு அசைவிலும் நாம் குழந்தையை அவதானிக்க முடியுமாக இருந்தால் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் எனவே அவர்களுடைய எல்லா நிலைமைகளும் சீராக சிறப்பாக நல்ல அறிவு பெற்ற குழந்தையாக நல்ல ஆற்றல் பெற்ற குழந்தையாக அல்குரானை தன்னுடைய உள்ளத்திலே சுமக்கக்கூடிய குழந்தையாக அல்குர்வானுடைய வழிகாட்டல்களை அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை வா வர வேண்டும் என்று அதிகம் அதிகம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் குழந்தை வளர்ப்பென்பது சில அறிஞர்கள் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய தாயுடைய கருவறையில் அது ஆரம்பி ஆரம்பிக்கிறது உண்மையிலே தாயுடைய கருவறையில் குழந்தை இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை மிக அதிகமாக அந்த தாய் செல்வதை செவிமடுக்கிறது என்று சொல்கிறார்கள் எனவே அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும் அடிக்கடி சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் அல் குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பிக்க வேண்டும் விக்ரகளை அவர்களுக்கு அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டும் இப்படியாக அந்த குழந்தையை நாம் அவர்களுக்கு அடிக்கடி இந்த விடயங்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்காக அடிக்கடி நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனைகளை தட்டமாட்டான் அந்த பிரார்த்தனைகளை நிச்சயமாக அல்லாஹு தாலா அங்கீகரிப்பான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நெல்லடியார்களே குழந்தை வளர்ப்பென்பது சில சிலர் நினைக்கிறார்கள் அது மிக சிரமமான ஒரு விடயம் எல்லா குழந்தைகளும் நல்ல வளர்த்தடு கேளா ஒரு நிலைப்பாடு சில பெற்றோரிடத்தில் இருக்கிறது ஆனால் அல் அல்குர்வானுடைய பார்வையில் அது பிழையானது அல்லாஹு தாலா எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய சுமையை தாண்டி ஒரு சுமையை சுமத்துவது கிடையாது வஜ் தபகும் மமா ஜஅல আলাইকুম ஃபில் दीन மின் ஹரஜ் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் லயஸ்ருஹ்தான் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 78வது வசனம் இந்த மார்க்கத்திலே உங்கள் மீது கஷ்டமான ஒன்றையும் நான் உங்களுக்கு சுமத்துவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் எனவே குழந்தை வளர்பது எந்த பெற்றோருக்கும் சிரமமான ஒரு விடயம் இல்லை ஆனால் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் தம்மாலா முடியுமான எல்லா வழிகளிலும் முயற்சி செய்து அந்த குழந்தையை நாம் அறிவும் ஆற்றலும் நல்ல பண்பாடுகளும் நிறைந்த குழந்தையாக இந்த சமூகத்துக்கு இந்த பூமிக்கு நாம் வழங்குகின்ற பொழுது நிச்சயமாக அதைவிட ஒரு சிறந்த குழந்தை நாம் எங்கும் விட்டு செல்ல முடியாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே என்னுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக வளர்த்து இந்த மனித சமூகத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய குழந்தைகளாக விட்டுச் செல்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் ஜிஸாக் முல்லா ஹைரன் குல்லல் ஜிஸா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ